என் கணவர் வீரப்பனார் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இப்படி கூட்டங்கள் கூடி நாம் போராடுவது உண்டா? இன்றைக்கு ஒரு உயிர் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு உரிமைக்காகவும் நீருக்காகவும் மண்ணுக்காகவும் போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை மாற வேண்டும். நிரந்தரமாக தமிழ்நாட்டில் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு யார் முடிவெடுப்பது? மக்களாகிய நாமல் தான் முடிவெடுக்க வேண்டிய இனி அந்த காலம் கூடிய விரைவிலே நடக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் அனைத்தையும் அழித்துக் கொண்டு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை இயக்கி இங்குள்ள மக்களை அணுவணுவாக சாகடித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு, மாநில அரசுகளும், கர்நாடக அரசுகளும் இந்த தமிழ் மக்களே ஒரு கொடுமையான வாழ்க்கையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். என் கணவர் ஒரு 10 ரூபாய் கேசீட்டுக்கு இருந்த மதிப்பு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய ஒரு தீர்ப்பை மத்திய அரசு, மாநில அரசு அவமதிக்கிறது என்றால் நமக்கு எங்கே இருக்கிற இந்த ஜனநாயக நாட்டில் உரிமைகள்? உரிமைகளை யார் எடுப்பது, யார் மீட்பது? மக்களாகிய நாமல் தான் மீட்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு தமிழ் பச்சை தமிழனும் இதற்காக உங்களுக்கு உறுதுணையா நிற்கின்ற அரசியல் அமைப்புகளோடு கைகோர்த்து நின்று நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து தமிழ் மண்ணையும் தமிழ் நீரையும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை மீட்டெடுக்க என்றும் பயப்படாமல் பின்வாங்காமல் நம்மளுடைய வீர சரித்திரம், தமிழனுடைய வீர சரித்திரம் இந்த மண்ணிலே படைக்கப்பட வேண்டும். அதற்கான காலகட்டம் கூடிய விரைவிலே நடக்கும் என்பதை மண்காக்கு வீர தமிழர் பேரமைப்பின் சார்பாக முத்திரத்தினை வேறுபடாகிய நானும் இந்த மக்கள் போராட்டத்துக்காக இறங்கி உள்ளோம். இந்த அமைப்புக்கும்